ஸோ நாம் இப்போ பார்க்க போகிற காம்போ என்னவா இருக்கும் யோசிங்களேன். இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக இது ஒரு சீக்ரெட் காம்போ தாங்க. இதில் என்ன சீக்ரெட் இருக்குங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். அதை ஃபஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட்லேருந்து போயிடலாங்களா? ஓகே வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட்குள்ளே போகலாம். அழகான ஒரு ரோஸ், எனக்கு இந்த ரோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குது. கண்டிப்பாக இது நம்ம ப்ரொப்போசலுக்கு கொடுக்குறப்போ நம்மளோட ஒவ்வொரு லவ்வையும் ரொம்ப ஹாப்பியாக வாங்கிக்கிறது தான். மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிச்சது ரோஸ்லேயே ரொம்ப பிடிச்சது ரெட் கலர் ரோஸ் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த ரோஸில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, இதுக்குள்ளே என்ன சீக்ரெட் இருக்குன்னு பார்க்கலாங்களா? அழகான குட்டி குட்டி லைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அழகு எரியுது பாத்தீங்களா இந்த லைட்ஸ். இதை வந்து நம்ம டேப் பண்ணலாம், ஒவ்வொரு மாடல்ல டேப் பண்ணிக்கலாம். தென் ஸ்டாண்ட்பையா இருக்கும், லாஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணா நமக்கு ஆஃபும் ஆயிரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்களா அழகா இருக்கு. ஒவ்வொரு டேப்லயும் ஒவ்வொரு ரீடியன்ல கொடுக்குறேன். அடுத்து இந்த ரோஸ் என்ன இருக்கு வாங்க பார்க்கலாம். வாவ், அழகான ரிங் இருக்குது, தெரியுதுங்களா? க்யூட்டான ஒரு ரிங் இருக்குது, கோல்டு பிளாட்டில் போட்ட ஒரு ரிங். கண்டிப்பாக நம்ம ஒரு நார்மல் ரோஸ் கொடுக்குறது விட இந்த மாதிரி ஒரு சீக்ரெட்டான ரோஸ் கொடுக்குறப்ப கண்டிப்பாக வாங்கிப்பாங்க. அடுத்த காம்போ என்னன்னு பார்க்கலாங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பசில், ஒரு க்யூட்டான நம்ம ஃபோட்டோ போட்ட ஒரு ஹார்ட் பசில். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹார்ட் பசில் ரொம்ப பெரிய சீக்ரெட் இருக்குது. இந்த சீக்ரெட் என்னவாக இருக்கும், நம்மளோட ஃபோட்டோ, நம்மளோட ஒரு மெமரியை, ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மெமரியை, அந்த மெமரி இந்த மாதிரி பசில் பண்ணி கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவோம். ப்ரெசென்ட் பண்ணுறப்போ இது ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த மாதிரி தாங்க ஃபுல்லாக நம்ம எடுத்துருவோம். ஸோ இதை வந்து அவங்க சேர்த்தணும். சேர்த்துறப்போ இது நல்ல ஒரு கேமிங்காகவும் இருக்குது. அது என்னவாக இருக்கும் என்னவாக இருக்குன்னு அவங்களும் ரொம்ப ஆர்வத்தில் அவ்வளோ தூரம் சேர்த்துறப்போ கடைசியாக நம்மளோட லவ் மூமெண்ட்டை கொண்டு வந்து அந்த ஹார்ட் பசில் நிற்கிறப்போ கண்டிப்பாக அவங்க அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவ்வளோ க்யூட்டான ஒரு ஹார்ட் பசில் இருக்கிற ஒரு காம்போங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம், அழகான ஒரு கீச்செயினுங்க. இந்த கீச்செயினில் என்ன இருக்குன்னு நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன் பார்த்தீங்களா, க்யூஆர் கோட் ஸ்கேன். இந்த க்யூஆர் கோட் ஸ்கேனில் வந்து என்ன இருக்கும், நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த க்யூஆர் கோட் ஸ்கேனில் நம்ம என்ன வேணாலும் மென்ஷன் பண்ணலாம், நமக்கு பிடிச்ச எல்லா தாட்ஸுமே கொடுக்கலாம். இப்போ நான் இந்த க்யூஆர் கோட் ஸ்கேனில் என்ன இருக்குங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். என்னோட அன்பை நான் எந்த அளவுக்கு வெளிப்படுத்தியிருக்கேன் தெரியுதுங்களா? இந்த ஒரு க்யூஆர் கோட் ஸ்கேனில் நான் கொடுத்துருக்கிற மெசேஜஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு க்யூஆர் கோட் ஸ்கேன்லேயும் ஒவ்வொரு மெசேஜஸை கொடுக்கலாம். இதெல்லாமே ரொம்ப சீக்ரெட்டான காம்போ தான். உண்மையிலுமே இதில் எல்லாமே சீக்ரெட்டாக தான் இருக்குது, எதுவுமே வெளிப்படையான ஒரு விஷயமா இல்லைங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சீக்ரெட் காம்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த சீக்ரெட் காம்போ எவ்வளோவா இருக்குன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க, 1200ங்க. உண்மையாலுமே இல்லைங்க, இல்லவே இல்லை, 1200 இல்லவே இல்லைங்க, நமக்கு 999 கிடைக்கிதுங்க. உண்மையிலுமே 999 இந்த காம்போ கிடைக்கிறப்ப நம்ம ரொம்பவே ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த காம்போவை நம்ம பர்ச்சேஸ் பண்ணணுங்க, வாங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் இதுக்கு ட்ராக்கிங் ஐடி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவோம், டெலிவரி இருக்குது, பர் டேயில் உங்களுக்கு டிஸ்பேச் ஆயிரும். டிஸ்பேச் ஆன அன்றைக்கி உங்களுக்கு ட்ராக்கிங் ஐடி உங்கள் கைக்கு வந்துடும், 1 or 2 days வந்து உங்களுக்கு டெலிவரி வந்துடுங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் நமக்கு டெலிவரி இருக்குது, எதுக்குமே என்றைக்குமே ஃபீல் பண்ணவே வேண்டாம், நம்மக்கிட்ட எல்லா ப்ராடக்ட்டும் எப்பயுமே அவைலபிளாக தாங்க இருக்கும்.